தேவா, மூளை முட்டியில வச்சிருக்க போல நான் தான் சொன்னேன், கடத்திட்டேன்னு. அப்பயே போய் சத்யா வீட்டில் நிற்கிற, என்ன வீட்டில் சொல்ல போறியா, காண போயிட்டான்னு. அப்படி சொன்னா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும் தேவா. அவ இருக்க மாட்டா, நீ கடைசி வரைக்கும் அவ பார்க்க மாட்டேன். செஞ்ச தடவை தெரியாம நானும் காணாம போயிடுவேன். ரொம்ப ஈஸியான வேலை தானே கொடுத்தேன். உட்காந்து யோசி, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு. அது கூட உன்னால் செய்ய முடியல. அப்படியும் தேடி தெரிய போறேன்னா அதை சொன்னேன்னு. சாக்கு துணியில கட்டி வச்சிருக்கேன். உயிர் போறதுக்குள்ள போய் தேடி பொறுக்கிக்க போ. கிடையாது, நீ செஞ்ச தப்ப நீதான் உணரணும் தேவா. அதனால தான் அப்படி செய்யறேன் தேவா. உங்ககிட்ட நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதை முடிச்சதுக்கு அப்புறம் வேணா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஒரு நரியும் வாழ்ந்து வந்துச்சு.
அந்த ஊரில் மோஸ்ட்லி எல்லாம் நரிங்களாகவே இருந்துச்சு வச்சுக்கேன். அந்த மயில் பாவம் தேவா, அதுக்கு கண்ணு தெரியாது, அதனால் சாப்பாடு தேட முடியாது. ஏதோ ஒரு நல்ல மனுஷன் அது சாப்பாடு போட்டனால அந்த மயிலுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அன்னைக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். அந்த ஒரு வேளை சாப்பாட்டுலேயும் அந்த நரி கையை வச்சா அதுக்கிட்ட இருந்த அந்த ஒரு வேளை சாப்பாடு. அது பண்ண ஒரு சின்ன தப்புனால அதுக்கிட்ட இருந்து அந்த நரி பறிச்சிக்கிச்சு. பறிச்சிக்கிச்சுன்னா அதுவே சாப்பிட்டுச்சுன்னு கிடையாது, அந்த சாப்பாட்டை அது கிடைக்காம பண்ணிடுச்சு. அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் நரி பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. ஆனால் அந்த முயல் சாப்பாடு இல்லாமல் தவிச்சது. நல்லா யோசிச்சு பார்த்தேவா, நரி பண்ணது தப்பா சரியா? எப்படி கொஞ்சம் கூட இறக்கம் எல்லாம் போகும்? உனக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த நரி யாரு, அந்த முயல் யாரு, இந்த முயல் எங்க இருக்கோன்னு அந்த நரிக்கு நல்லா தெரியும். இந்த முயல் கிட்ட என்ன சொல்லணும்னு அந்த நரிக்கு நல்லாவே தெரியும். நினைச்சு பாருங்கவா, அந்த முயல் கிட்ட அந்த நரி என்ன சொல்லும்? எனக்கு தெரியும், ஒரே வார்த்தை தான், சாரி. ஒன்று ரொம்ப அலைய வச்சுது என்னை மன்னிச்சு விஜயவா, நான் கேட்டவன் உன் தப்பை உணர வைக்கணும்னு தான் நான் உணவு செஞ்சேன். இப்போ நீ என்ன செய்யணும்னு உனக்கும் தெரியும், நீ செய்வே இல்லையான்றது எனக்கு தெரியும். குட் லக் தேவா. நீ இருக்கணும்னு சொல்லிதான் நான் எதிர்பார்க்கறேன். சோ கடைசி வரைக்கும் உனக்கு யாருன்னு தெரியவில்லை.